வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜிப்ரால எக்ஸஸ் 3.2ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி गिवन எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 4x2y, 8x3y2 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 4x2y ஒன்னு இருக்கு, 8x3y2 னு இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க? 4 க்கு தனியா எல்சிஎம் எடுங்க. 4 க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க, 2 × 2 தான 4. அப்போ அது என்ன பண்ணுங்க, 2² போட்டுக்கோங்க. ஓகேவா? இன்டூ இந்த x²y² இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து 8 க்கு எல்சிஎம் எடுங்க. 8 க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 × 4 = 2 × 2. அப்போ 8 க்கு வந்து என்ன வருது, 2³ 2³ × x³ × y². இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுங்க. எடுத்துட்டு அதை பவர்ஸில் போட்டுட்டு இந்த எக்ஸ் ஒய்லாம் என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தனியாக இன்ட்டு போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம எல்சிஎம் எழுதணும். இதுக்கு இதுக்கு எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கேட்டுக்கிறது லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் தானே, ஆனால் நம்ம எடுக்க போகிறது அதிகமானது எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 பாருங்கள், 2 இருக்கு, இங்கே 2² இருக்குது, இங்கே 2³ இருக்குது. அப்போ அதிகமாக எது இருக்குது பவரில் பாருங்கள், பவர்ஸில் அதிகமாக பார்க்கணும். ஓகேவா? அப்போ 2³ தான் அதிகமாக இருக்குது, 2³. அடுத்து எக்ஸ் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ எது எடுக்கணும், 3. ஒய் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது y². அப்போ இதோட எல்சிஎம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 2³ என்னது, 8ஆ, 8x³y² சொல்லி எழுதலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், −9a³b² கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கீழே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து 12a²b² கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் வந்து காமனாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ 9a³க்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 9 கெல்சியம் எடுத்தால் என்ன வரும், 3 × 3 = 9ஆ, அப்போ 3². ஓகேவா? 3² அடுத்து × a³ × b² இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் 12 எடுத்து 12க்கு எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2 × 4 = 2 × 6 = 12 × 2 = 3. ஓகேவா? அப்போது இது என்னென்ன இருக்குது பாருங்கள், 12க்கு 2 பவர் 2. ஓகேவா? 2 பவர் 2 × 3. பேலன்ஸ் என்ன இருக்குது, a² × b² × c. ஓகேவா? இப்போது மைனஸ் வந்து காமனாக போட்டுருங்க. இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3ல மேலே இருந்து வாங்க, 3 இருக்கா, வேறு எங்கெல்லாம் 3 இருக்குது, இது ஒரு 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும், 3². அடுத்து 2 இங்கே இருக்குது, வேறு எங்கேயாச்சும் 2 இருக்கா, இல்லை. அப்போ 2 அது ஒன்று தானே இருக்குது, அப்போ 2². அடுத்து ஏக்கு வாங்க, a³ a², அப்போது 3. b² வந்து என்னது, ரெண்டுமே சேமாக இருக்குது, அப்போ 3. சி வந்து 1 தான் இருக்குது, சி. ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து 3² என்னது, 9ஆ, 2² × 4 × a³ × b² × c. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 36 வருமா, ஆன்சர் வந்து −36a³b² c வரும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 16m1 கொடுத்துருக்காங்க. அப்புறமா −12m²n² ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா 8n² கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 16க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 16க்கு 2 8 2 4 2 2. அப்போ இது எத்தனை இருக்குது பாருங்கள், 2 பவர் 4 இருக்கா, போடுங்க, 2 பவர் 4 × m. அடுத்து மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 12க்கு எடுங்க, 12க்கு நம்ம எத்தனை மேலே எடுத்ததே இருக்குது. ஓகேவா? 12க்கு என்ன வந்தது பாருங்கள், 2² 2² × 3 × m² × n². அடுத்து 8க்கு வந்து என்னது, 2³ 2³ × n² 8க்கு. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 பார்க்கும்போது பாருங்கள், 4 தான் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அப்போ 2 பவர் 4. அடுத்து 3யை பார்க்கும்போது என்ன இருக்குது, நம்பர்ஸில் 3 1 தான் இருக்குது. அடுத்து எம் பார்த்தா m² தான் அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தா n², இந்த மைனஸை அப்படியே காமனாக
போட்டுக்கோங்க 2 பவர் 4 என்னது 2 into 2 into 2 தானே 2 2 are 4 4 2 are 8 8 2 are 16 8 2 are 16 into இந்த 3 பண்ணுங்க 48 வரும் இப்போ 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் வரும் இந்த மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் அப்படியே சேர்ந்து வரும் ஓகேவா அடுத்த சம் 4th one என்ன கொடுத்திருக்காங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 3p plus 2 ஓகேவா இது கொடுத்திருக்காங்க கமா p ஸ்கொயர் மைனஸ் 4 சொல்லிட்டு ரெண்டு கொடுத்திருக்காங்க இப்போ p ஸ்கொயர் மைனஸ் 3p plus 2 க்கு நாம எப்படி பண்றது பாத்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணனும் இது வந்து ஓகேவா இங்க முன்னாடி 1 இருக்க மாதிரி p க்கு முன்னாடி 1 இருக்க மாதிரியும் இந்த 1 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க நான் திருப்பி இங்க தனியா எழுதற பாருங்க p ஸ்கொயர் மைனஸ் 3p plus 2 ஆ இங்க p ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்க மாதிரி இந்த 1 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 னு உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ இங்க ரெண்டு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணினா மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 2 வரணும் ஆட் பண்ணா -3 வரணும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணா 2 வரணும் ஆட் பண்ணா -3 வரணும் அப்ப என்ன வரும் பாருங்க -2 -1 மல்டிப்ளை பண்ணா +2 வருது ஆட் பண்ணா -3 வருதா அதுக்கு அப்புறமா இப்போ இங்க என்ன இருக்கு 1 தானே இருக்கு 1 இது என்னது p தானே p ஸ்கொயர் எடுக்க கூடாது 1 p தான் எடுத்துக்கணும் ஓகேவா அப்ப வெறும் p போடுங்க டிவைடட் பை p டிவைடட் பை p போட்டிங் போட்டு எழுதுங்க இப்போ இது p -2 p -1 தான் இதுக்கு ஃபேக்டரைசேஷன் p -2 p -1 இப்போ இங்க 2 இருந்துச்சுனா 2p போடணும் ஓகேவா 1 இருக்கனால வெறும் ஒரு 1p அதாவது வெறும் p னே போட்டுக்கலாம் இப்போ அங்க என்ன இருக்கு பாருங்க p -2 p -1 ஓகேவா அடுத்து p ஸ்கொயர் -4 வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கனா எஸ் p ஸ்கொயர் -2 ஸ்கொயரா ஆ a ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு இது வந்து அப்ப என்ன வரும் a + b into a - b ஆ அப்ப p plus 2 into p minus 2 ஓகேவா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த ரெண்டு எழுதிக்கிட்டோம் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் இருக்குது அப்போது அதாவது இந்த 2 4 வந்து 2 ஸ்கொயர் ஓகேவா அப்போ p plus 2 p minus 2 வரும் இப்போ எல்சியம் என்ன எடுக்கலாம் பாருங்கள் எல்சியம் வந்து ஃபஸ்ட்டு p minus 2 பாருங்கள் p minus 2 இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ அதோட பவர் ஒன்று தான் இருக்கு அப்போ p minus 2 போடுங்க அடுத்து p மைனஸ் 1 அது 1 தான் இருக்குது p மைனஸ் 1 அடுத்து p ப்ளஸ் 2 அது 1 தான் இருக்குது அது 1 தான் அவ்வளோதான் இந்த சமுக்கு p மைனஸ் 2 p மைனஸ் 1 இன்ட்டு p ப்ளஸ் 2 தான் ஆன்சர் அடுத்து 5th one பார்க்கலாம் 5th one என்ன கொடுத்துருக்காங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 கமா 4x ஸ்கொயர் மைனஸ் 36 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3க்கு ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா என்ன இருக்குது 2 2 3 ஆர் 6 இங்கே மைனஸ் இருக்குனால மைனஸ் 6 உங்களுக்கு வரும் ஓகேவா மைனஸ் 6 வரும் இங்கே ரெண்டு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 வரணும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 வரணும் அப்போது மைனஸ் 6 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வருது ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 வருது ஓகேவா இப்போ இங்கே என்ன இருக்குது 2x இருக்கா அப்போ டிவைடட் பை 2x டிவைடட் பை 2x போடுங்க ஓகேவா இப்போது இங்கே என்ன ஆகிடும் 2 ஒன்ஸ் ஆர் 3 டைம்ஸ் இங்கே எதுவுமே அடிக்க முடியாது அப்போ இங்கே என்ன இருக்குது x மைனஸ் 3 இருக்குது இங்கே 2x ப்ளஸ் 1 இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ஓகேவா அடுத்தது 4x² மைனஸ் 36 இப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம் பாருங்கள் 4 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வருமா திருப்பி இதில் காமனாக இது வந்து என்ன அது பாருங்கள் 3 ஸ்கொயர்டா 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இது எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கா அப்போ இதுக்கு என்ன வரும் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இதுதான் இதுக்கு வருது இதுதான் இதுக்கு வருது ஓகேவா இப்போ இது கெல்சியம் எப்படி எடுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 ஒன்று தான் இருக்குது ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் 3யை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அடுத்து 2x ப்ளஸ் 1 ஒன்று தான் இருக்குது 2x ப்ளஸ் 1 அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்று தான் இருக்குது
இந்த நம்பர்ஸை விட்டக்கூடாது. நம்பர் ஃபோர் வந்து வேறு எங்குமே இல்லை, அது ஒன்று தான் இருக்குது. இன்ட்டு ஃபோர்னு எழுதிக்கணும். இப்போ ஆர்டர் அதை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சொல்லின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மூணு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து 4x மைனஸ் 6y தி ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8x கியூப் மைனஸ் 27y ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்களே. ஃபஸ்ட்டு இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy தி ஹோல் ஸ்கொயருக்கு இப்போ எப்படி பாருங்கள், இப்போ இதில் ரெண்டுத்திலுமே வந்து x காமனாக இருக்குது. x காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாமா? x காமனாக எடுக்கும்போது என்ன வரும் பாருங்கள், x. ஓகேவா? இப்போது இது உள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கோ, எக்ஸை வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன ஆகிடும், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் வரும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த எக்ஸுக்கு சேர்த்த மாதிரி அப்போ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் தி ஹோல் கியூப்னு இருக்குது. இதில் காமனாக என்ன எடுக்கலாம் பாருங்கள், டூ எடுத்து காமனாக டூ எடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தி ஹோல் கியூப்னு இருக்கும். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் கியூப். அதாவது இந்த பவர்ஸ் வந்து இந்த எக்ஸுக்கும் சேமாக இருக்கும், இதுக்கும் சேம் தான். இந்த கியூப் வந்து டூக்கும் சேம் தான், இதுக்கும் சேமாக தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், எயிட் எக்ஸ் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய் கியூப் இருக்குது. இதில் எப்படி காமனாக எடுக்கலாம் பாருங்கள், இப்போ இது கியூப்பில் இருக்குது இங்கே, அப்போ என்ன வரும், இது கியூப்பில் தானே வரும், டூ கியூப் வரும், இது என்ன வரும், த்ரீ கியூப் வருமா? அப்போது இது என்னெல்லாம், டூ எக்ஸ் டூ எக்ஸ் தி ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஒய் தி ஹோல் கியூப்னு நாம் எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அந்த ஃபார்மெட்டில் இப்போ இதை அதை எழுதினீங்கன்னா என்ன வர பாருங்கள், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய். ஓகேவா? டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய்னு வரும். இங்கே வந்து டூ எக்ஸ் விட்டுட்டேன், டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் தானே ஃபோர் எக்ஸு, டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய். இப்போது இது வந்து அடுத்த என்ன ஏ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே என்ன வர பாருங்கள், ஏ வந்து டூ எக்ஸா, டூ எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஏயும் பி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, சிக்ஸ் எக்ஸ் ஒய் வருமா? இல்லை ஏ அப்படியே தனியாக போடுங்க டூ எக்ஸு, பி அப்படியே போடுங்க த்ரீ ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி வந்து த்ரீ ஒய்யா, த்ரீ ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அப்படியே இருக்கும். இது வந்து என்ன ஆகிடும் பாருங்கள், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயராக வருமா, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர். இது சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர்னு உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அப்புறம் அப்படியே இப்போ மேலே வாங்க. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், இது இதுக்கு தானே ஸ்கொயர் சொன்னேன். இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஆ, இப்போ இங்கே இதுக்கு த்ரீ காமனாக அப்போ அங்கே என்ன வரும், டூ கியூப் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தி ஹோல் கியூப். புரிஞ்சுதா? ஆ, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ மூணுத்துக்குமே நாம் வந்து எப்படி காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நாம் என்ன எடுக்கணும் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். இங்கே உங்களுக்கு குழப்பமாக இருக்கனால அந்த மூணு டேர்ம்ஸுமே என்னென்ன இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு கீழே எழுதிடுற பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டுக்கு வந்தது. செகண்டுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா செகண்டுக்கு என்ன வந்தது, டூ கியூப் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் கியூப். தேர்டுக்கு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போது இதிலேருந்து தான் நாம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து போகிறோம். இப்போ நீங்கள் அப்படியே மேலே பார்த்து போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அங்கே பிரித்தது எல்லாத்தையும் எடுத்து ஃபைனலாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கா, கீழே எழுதும்போது எல்சிஎம் போட்டு வேறு எங்கேயும் எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்.
அடுத்து 2x minus 3y எங்க பாருங்க இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 1 இருக்கு அப்ப என்ன வரும் இந்த 3 தானே வரும் அப்ப 2x minus 3y the whole cube அடுத்து 2 2 வேற எங்கயாச்சும் இருக்கா இல்ல அப்ப இந்த ஒரே அண்ணன் தான் இருக்கு அப்ப into 2 cube அடுத்து இந்த 2 இந்த இத நம்ம பண்ணியாச்சு அதனால அதை விட்டுருங்க பேலன்ஸ் என்ன இருக்கு into 4x squared plus 6xy plus 9y squared எழுதி இந்த சம்ம நாம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ